முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சராக இருந்தபோது 27.9 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சொத்து குவிப்பு வழக்கு பதிவும் தற்போது செய்யப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவரது மகன் பிரபு மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2011 முதல் 2016 வரை அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக, முன்னாள் அதிமுக அமைச்சர் வைத்தியலிங்கம் 2011-2016 ஆகிய காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தபோது அவர் சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது கண்டுபிடித்திருக்கிறது. குறிப்பாக தற்போதும் ஒருத்தநாடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் வைத்திலிங்கம் தொடர்ந்து ஒருத்தநாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு அமைச்சர் பதவிகளையும் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து வருகிறார். இந்நிலையில் தான் 2011-2016 ஆகிய காலகட்டத்தில் அவரது சொத்து விவரங்களை ஆய்வு செய்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 1058% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது கண்டுபிடித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது ஒரு லஞ்ச ஒழிப்பு ஊழல் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து அடுக்குமாடி குடியிருப்பிற்கு அனுமதி வழங்குவதற்காக 27.90 கோடி ரூபாய், அதாவது 28 கோடி ரூபாய் அளவிற்கு இவர்கள் லஞ்சம் பெற்றதாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த பணமும் என்பது முன்னாள் அமைச்சர் நிறுவனமான முத்தம்மாள் ரியல் எஸ்டேட் மூலமாகத்தான் பெறப்பட்டது என்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலமாக மீண்டும் விசாரணை மேற்கொண்ட போதுதான் முன்னாள் அதிமுக அமைச்சரான வைத்தியலிங்கம் தன் பெயரிலும் தனது மகன்கள் பெயரிலும் வருமானத்திற்கு அதிகமாக இதுபோன்று லஞ்சம் வாங்கி சொத்துக்களை சேர்த்ததை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள். அந்த வகையில் விசாரணை நடத்திய போதுதான் 2011-2016 அவரது வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது வருமானத்திற்கு அதிகமாக 33 கோடி ரூபாய் அளவில் அவர் சொத்து சேர்த்ததாக தெரிய வந்திருக்கிறது. இந்த சொத்து குவிப்பு வழக்கில் முதற்கட்டமாக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அவரது மகன் பிரபு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை துவங்கியிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.